பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் 14 ஹாலோஅல்கேன்கள் மற்றும் ஹாலோஅரீன்கள். இந்த வீடியோவிலே E2 மற்றும் E1 வினை வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். நீக்க வினை எலிமினேஷன் ரியாக்ஷன் என்றால் என்ன? ஒரு மூலக்கூறிலிருந்து இரு பதிலிகள் நீக்கப்பட்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே C:C இரட்டை பிணைப்பு உருவாக்குகிற இணை நீக்க வினை எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு CH3:CH2:Br, இது புரோமோஈத்தேன். புரோமோஈத்தேனை ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது இணையை புரிந்து கொள்ள புரோமோஈத்தேனை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்வோம். அதாவது CH2:H:CH2:Br. இணை சூழலில் பீட்டா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனானது H+ ஆக OH- உடன் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே இருந்த சிக்மா பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாறுகிறது. இதன் விளைவாக பீட்டா கார்பனுடன் காணப்படுகின்ற புரோமின் தன்னுடைய அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக பிணைப்பு எலக்ட்ரானை கவர்ந்து Br- ஆக K+ உடன் இணைந்து KBr ஆக நீக்கப்படுகிறது. உருவாகின்ற இடைபொருளை பொறுமையாக பார்ப்போம். CH2:CH2 இரண்டு கார்பன் கொண்ட நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிறது. இது ET ஆக ஒரு மூலக்கூறிலிருந்து இரு பதிலிகள் நீக்கப்பட்டு கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பு உருவாக்குகின்ற இணையானது நீக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீக்க வினையில் பீட்டா கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆல்பா கார்பனில் இருந்து ஒரு ஹாலஜனும் நீக்கப்படக்கூடிய காரணத்தினால் இந்த நீக்க வினையானது ஹைட்ரோ ஹாலோ நீக்க வினை என்று அழைக்கப்படுகிறது. நீக்க வினைக்கான வினை வழிமுறை. பொதுவாக நீக்க வினைகள் இரண்டு வழிமுறைகளை பின்பற்றுகின்றன. அவற்றுள் ஒன்று E2 வினை வழிமுறை. இங்கு E என்பது நீக்கம், அதாவது எலிமினேஷன். 2 என்பது இரு மூலக்கூறு. எனவே இது இரு மூலக்கூறு நீக்க வினை என அழைக்கப்படுகிறது. அதாவது பை மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். இதுபோல நீக்க வினைகள் E1 வினை வழிமுறையை பின்பற்றியும் நிகழுகிறது. இங்கு E என்பது நீக்கம், அதாவது எலிமினேஷன். 1 என்பது ஒரு மூலக்கூறு. எனவே E1 ஒரு மூலக்கூறு நீக்க வினை, அதாவது யூனி மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். E2 வினை வழிமுறை. எடுத்துக்காட்டு புரோமோ புரோப்பேன் ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடனான வினை. E2 வினைக்கான சான்று CH3:CH2:CH2:Br. புரோமோ புரோப்பேன் இது எத்தனால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் பொழுது வினையை புரிந்து கொள்ள புரோமோ புரோப்பேனை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்வோம். புரோமோ புரோப்பேன் CH3:CH:CH2:Br. புரோமினானது ஆல்பா கார்பனுடன் காணப்படுகிறது. வினை சூழலில் பீட்டா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜன் ஆனது எத்தனால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடால் கிடைக்கப்படுகின்ற OH- உடன் சேர்ந்து நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள சக பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே நகருகின்றது. இதன் விளைவாக ஆல்பா கார்பனுடன் காணப்படுகின்ற புரோமினானது தன்னுடைய அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக பிணைப்பு எலக்ட்ரானை கவர்ந்து Br- ஆக K+ உடன் இணைந்து KBr ஆக நீக்கப்படுகிறது. அதாவது பொட்டாசியம் புரோமைடு. உருவாகின்ற முதன்மை விளைபொருளை பொறுமையாக எழுதுவோம். CH3:CH:CH2. இச்சேர்மமானது புரோப்பீன் ஆக E2 வினை வழிமுறையானது ஒருபடியில் நிகழ்கிறது. ஒரே நேரத்தில் பீட்டா கார்பனில் இருந்து H+ ஆல்பா கார்பனில் இருந்து Br- நீக்கப்படுகிறது. E2 வினையின் வினை வேகமானது அல்கைல் புரோமைடு மற்றும் காரம் ஆகிய இரண்டின் செறிவை பொறுத்து அமைகிறது. எனவே இவ்வினையானது இரண்டாம் வகை வினையாகும். E1 வினை வழிமுறை. எடுத்துக்காட்டு மூவிணைய பியூட்டைல் குளோரைடு ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடனான வினையானது ஒரு E1 வினைக்கான
முக்கிய சான்று. மூவினைய பியூட்டைல் புரோமைட் சி பாண்ட் சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹெச் த்ரீ பாண்ட் சிஎல், அதாவது 2 குளோரோ 2 மெத்தில் புரோப்பேன். இது ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் இணை புரிகிறது. வினை சூழலில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடானது கே பிளஸ் ஆகவும் ஓ எச் மைனஸ் ஆகவும் காணப்படுகிறது. வினையை புரிந்து கொள்ள மூவினைய பியூட்டைல் குளோரைடை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்வோம். ஆக ஆல்பா கார்பன் பீட்டா கார்பன், பீட்டா கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது எச் பிளஸ் ஆக ஓ எச் மைனஸ் உடன் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக பீட்டா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாறுகிறது. இதன் காரணமாக ஆல்பா கார்பனுடன் காணப்படுகின்ற அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட குளோரின் ஆனது சிஎல் மைனஸ் ஆக கே பிளஸ் உடன் இணைந்து கே சிஎல் ஆக நீக்கப்படுகிறது. உருவாகின்ற முதன்மை விளைபொருளை பொறுமையாக பார்ப்போம். சிஹெச் த்ரீ பாண்ட் சி பாண்ட் சிஹெச் த்ரீ டபுள் பாண்ட் சிஹெச் டூ. இங்கு உருவான இந்த ஆல்கீன் ஆனது 2 மெத்தில் புரோப்பீன் ஆகும். இந்த வினையினுடைய வழிமுறையை பார்ப்போம். E1 வினை வழிமுறை. படி 1. சீர்மையற்ற பிளப்பின் காரணமாக கார்பன் நேரயனில் உருவாகிறது. மூவினைய பியூட்டைல் குளோரைட், அதாவது 2 குளோரோ 2 மெத்தில் புரோப்பேன் ஆனது மெதுவாக சீரற்ற பிளவின் காரணமாக, இந்த பிளவானது ஆல்பா கார்பனுக்கும் குளோரினுக்கும் இடையே நடைபெறுகிறது. குளோரின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக சிஎல் ஆனது சிஎல் மைனஸ் ஆக நீக்கப்படுகிறது. உருவாகின்ற கார்பன் நேரயனியை எழுதுவோம். இதுவே மூவினைய பியூட்டைல் கார்பன் நேரயனி. படி 2. பீட்டா கார்பனிலிருந்து புரோட்டா நீக்கமடைதல், ஆல்கீன் உருவாதல். முதல் படியில் உருவான மூவினைய பியூட்டைல் நேரயனியானது எத்தனால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடால் உருவான ஓ எச் மைனஸ் உடன் வினை புரிகிறது. இந்த வினையானது விரைவாக நடைபெறுகிறது. இணையை புரிந்து கொள்ள மூவினைய பியூட்டைல் நேரயனியை இவ்வாறு மாற்றி எழுதி கொள்வோம். ஆக ஆல்பா கார்பன் பீட்டா கார்பன், பீட்டா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜன் ஆனது எச் பிளஸ் ஆக ஓ எச் மைனஸ் உடன் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக பீட்டா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையே நகருகின்றது. இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருளானது சிஹெச் த்ரீ பாண்ட் சி பாண்ட் சிஹெச் த்ரீ டபுள் பாண்ட் சிஹெச் டூ என்ற 2 மெத்தில் புரோப்பீன். ஆக E2 வினை வழிமுறையானது 2 படிகளில் நிகழுகிறது. முதல் படி மெதுவாக நடைபெறுகின்ற படி, இதுவே வினையின் வேகத்தை தீர்மானிக்கிறது. இந்த வினையின் வேகத்தை தீர்மானிக்கும் இப்படியில் வினை பழு பொருளினுடைய செறிவு மட்டுமே பங்கேற்கிறது. எனவே தான் இது முதல் வகை வினை. E1 மற்றும் E2 வினைகளின் வினை வழிமுறைகளை ஒப்பிடுக. வரிசை எண் E1 E2. பாயிண்ட் நம்பர் 1. E1 ஆனது ஒரு மூலக்கூறு நீக்க வினை, E2 ஆனது இரு மூலக்கூறு நீக்க வினை. பாயிண்ட் நம்பர் 2. E1 வினைபடு பொருள் செறிவினை பொறுத்து அமைகிறது. E2 வினைபடு பொருள் மற்றும் கருகவர் பொருள் ஆகியவற்றின் செறிவினை பொறுத்து அமைகின்றது. பாயிண்ட் நம்பர் 3. E1 முதல் வகை வினை வழிமுறையை பின்பற்றுகிறது, E2 இரண்டாம் வகை வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. பாயிண்ட் நம்பர் 4. E1 இருபடிகளில் நிகழுகிறது, கார்பன் நேரயனி உருவாகிறது. E2 ஒருபடியில் நிகழ்கிறது, கார்பன் நேரயனி உருவாவதில்லை. பாயிண்ட் நம்பர் 5. மூவினைய ஆல்கைல் ஹாலைடுகளில் நீக்க வினை E1 வழிமுறையை பின்பற்றுகிறது. ஓரிணைய ஆல்கைல் ஹாலைடுகளின் நீக்க வினை E2 வினை வழிமுறையை பின்பற்றுகிறது.